பொள்ளாச்சி பார்த்துருங்க, ரொம்ப அழகாக இருக்கும். பொள்ளாச்சின்னு சொன்னாலே வந்து அந்த இயற்கை வளம் தான் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ பொள்ளாச்சின்னு சொன்னாலே வயிறுலாம் கலங்குது. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நம்மளோட வாழ்க்கையில் நிறைய விஷயத்த கடந்து போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் பார்க்கும்போது அந்த விஷயத்துலேருந்து நான் கடந்து போக முடியல, அங்கேயே நின்றுட்டேன், ஒரு மாதிரி மனசு உடஞ்சி போயிட்டேன். ஏன்னா வந்து ஒரு சின்ன ஆடியோ, ஒரு பொண்ணு அதில் வந்து சொல்கிறாங்க, அண்ணா தயவுசெய்து உள்ளே வராதீங்கன்னு கெஞ்சுது. அதை தாண்டி அந்த நாயங்க எப்படி உள்ளே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா அவங்க வீட்லேயும் ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க தங்கச்சி இருக்காங்க. அந்த ஒரு சின்ன ஒரு யோசனை வந்தாலே அவங்க அது மாதிரி பண்ண மாட்டாங்க, தெரியல அவங்களை என்ன சொல்றதுன்னு. முக்கியமாக இந்த வழக்கில் மூணு பேருங்க, ஒன்று வந்து நம்மளோட திருநாவுக்கரசன் ஒருத்தன், இன்னொருத்தன் வந்து பைக்கு பாபுன்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் வந்து நாகராஜன்றவன். அவங்க மூணு பேர் தான் இதில் ஒரு மெயினாக இருக்கானுங்க. அதில் வந்து திருநாவுக்கரசு தான் இதில் லீடராக இருந்திருக்கான். முக்கியமாக இவங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பொண்ணுங்கிட்ட பேசுறது, அவங்க கூட நல்லா சேட் பண்ணிட்ட பிறகு நம்ம மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பாக ஒரு வீட்டை காமிச்சு, அந்த வீட்டில் வந்து செட்டப்பாக ஒரு அம்மா வச்சு, இவங்க தான் எங்கள் அம்மான்னு சொல்லி நம்ப வச்சு, அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு விட்டு போயிட்டு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்கள வீடியோ எடுத்து கூட ஒரு நாலஞ்சு பேரை கூட சேர்த்து அவங்களையும் பயங்கரமாக நாசம் பண்ணி, அவங்கக்கிட்ட பணபலம் இருந்தது அவங்ககிட்ட பணம் பறிக்கிறது. சப்போஸ் அவங்ககிட்ட பணபலம் இல்லைன்னா, இந்த மாதிரி ஏழை குழந்தைங்களாக இருந்தால் அவங்ககிட்ட என்ன பண்ணுறதுன்னா, அவங்கள வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டாக யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திருநாவுக்கரசு, இந்த மாதிரி சுத்து வட்டாரத்தில் எவன்லாம் பெரிய ஆள் இருக்கானோ இந்த திருநாவுக்கரசு என்ன பண்ணுறான், அவங்ககிட்ட இந்த பெண்களை விட்டு அவனுக்கு தேவையான வேலைகளை அவங்கள வச்சு வாங்கிக்கிறான். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்திருக்கு. இன்னொரு விஷயமா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு சில பொண்ணுங்களாம் வந்து பசங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரியான பொண்ணுங்களை எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னா, அதேமாதிரி ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பெண் மாதிரி, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபேக் ஐடியிலே லேடிஸ் ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி அவங்ககிட்ட வந்து லேடிஸ் விஷயமா வந்து தப்பு தப்பாக பேசி அவங்கள ஆசையாக உண்டு பண்ணி அந்த சாட்டை நாங்கள் வெளியே விட்டுருவோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் நீ பண்ணி தான் சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த மாதிரி பணம் பறிக்கிறதா இருக்கட்டும், இல்லை அவங்களே வந்து இதாக டார்ச்சர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ஓவராலாக இவங்களோட நோக்கம் என்ன இருக்குன்னா, பெண்களை வந்து அவங்கள வந்து ஏதாவது ஒன்று ஆசை வார்த்தைகளை பேசி அவங்களை கூட்டிகிட்டு வந்துடும், கூட்டிகிட்டு வந்த பிறகு இந்த மாதிரி தப்பான வீடியோ எடுத்துட்டு அவங்ககிட்ட பணம் பறிக்கணும், இல்லை அவங்களே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த திருநாவுக்கரசே ஒரு வீடியோவில் சொல்லும் போது தான் பயங்கரமாக பதைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டீஷியனோட இரண்டு மகன்கள் இருக்கானுங்க, அவனுங்க வந்து இந்த கேஸில் கண்டிப்பாக இருக்கானுங்க. ஏன்னா வந்து நிறைய வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறதுனால அந்த விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கனால. அதனால் இப்போ என்ன ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த விஷயம் வந்து பொள்ளாச்சின்ற ஒரு சின்ன ஜங்ஷனில் நடந்தனால அது பெரிய இஷ்யூவாக பூம் ஆகலை. ஆனால் இது எப்படி பூம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இதே மாதிரி வந்து அவங்களோட ஆசை வார்த்தையில் விழுந்து இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க, அவங்களும் வீடியோ எடுத்துறாங்க. வீடியோ எடுத்துகிறப்ப அந்த பெண் என்ன பண்ணிடுறாங்க, ரொம்ப தைரியமாக வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டுன்னு. அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண பிறகு என்ன இருக்கு, இவர் வந்துட்டு இருக்காரு, அவங்க அண்ணன் வந்த பிறகு உடனே அந்த திருநாவுக்கரசு அந்த கூட இருக்க ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்க அண்ணன் அடிச்சிருக்காங்க. மறுபடியும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால மூணே நாளில் பெயில் வாங்கிட்டு வெளில வந்துட்டாங்க. வெளியில் வந்துட்ட பிறகு இவங்க எல்லாரும் மிரட்டியிருக்காங்க, இந்த மாதிரி இன்னொரு வாட்டி இந்த இஷ்யூ தெரிஞ்சுனா அவங்களை வேறு மாதிரி ஆகிடுவேன்ட்டு. அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க, ஏன்னா வந்து ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை சத்தியமாக பண்ணவே முடியாது. எனக்கு என்ன ஒரு பயமாக இருக்குன்னா, நம்மளோட நாட்டி அவங்கள நம்பி தான் தரும், அவங்களே இந்த மாதிரி அவங்க தப்பு எல்லா தப்புகளும் அவங்க தான் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது, என்ன இருந்தாலும் இதுக்கெல்லாம் ஒரு மனசாட்சி வேணுங்க. ஒரு மலையை கொடாயிறானா இது சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுடலாம். இல்லை ரோடு கான்ட்ராக்டில் வந்து திருடுறானா சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுடலாம். இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதெல்லாம் தாண்டி உயிரையும் தாண்டி மானம் தான் பெருசுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பார்ப்போம். மானம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் ஒரு பெண் அப்படின்னும் போது அது எப்படி அவனுங்களாம் அந்த மனசு வந்து அதை பண்ணுறானுங்களானே எனக்கு இது வரையும் புரியல. சரி விடுங்க, அதை நம்ம என்ன, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கேட்க. அந்த ஆடியோ, அந்த பொண்ணோட வாய்ஸ் தான் என் தலையில் அப்படியே ஒழிச்சிட்டே இருக்குது, என்னடா இந்த மாதிரி விஷயம் நடந்துருச்சேன்னு. இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்க பொலிட்டீஷியன்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல், இப்போ வந்து எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இது சிபிசிஐடிக்கு மாத்திர மாதிரி மாற்றிட்டு இந்த ரெண்டு பசங்க, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனோட ரெண்டு பசங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க, அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம், சிபிசிஐடிக்கு மாற்றி விடுற மாதிரி மாற்றி விட்டு டோட்டலாக இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அந்த பொலிட்டீஷியனோட ரெண்டு பசங்க இதில் கண்டிப்பாக இருக்காங்கன்ட்டு. நான் என்ன ஒரு சின்ன வேண்டுகோளாக வச்சுக்கிறேன், எல்லா பொலிட்டீஷியன் சப்போர்ட் பண்ணுறாங்க, இப்போ ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கணும். அப்படி தண்டனை கிடைக்கலன்னா நம்ம என்னென்ன பண்ணணும்னா, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு எப்படி ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுமோ அதே மாதிரி நம்ம வீட்டு பெண்கள் இல்லையா எல்லாருமே, அதனால் அவங்களுக்காக ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ணி அவங்களுக்கான கரெக்டான நீதியை வாங்கி தரணுன்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.